உத்தாரமே தவிர வேற எதையும் கும்பிட மாட்டேங்கிற உறுதிப்பாடு உங்களுக்கு இருந்து அதுதான் சிறப்பு. நமக்கு அந்த உறுதி வேணுமே. யாருக்கு இருக்குது உறுதிப்பாடு? உழைஞ்சி போச்சே மக்கா, உறுதியான நிலைகள் நீங்க மாறி போச்சு. என்ன காலு ரொம்ப வீங்கி இருக்கு, என்னன்னே தெரியல அக்கா. பார்த்து பாரு, வீங்கி வீங்கி போய்கிட்டே இத பார்த்தா நோய் மாதிரி தெரியல. பாத்துக்கா, வேற ஏதோ செய்தது மாதிரி இருக்கு. இருக்கும் இருக்கும். ஆமா, நல்லா பாரு. மந்திரம் தந்திரம் இதை நினைக்கிறதே நம்ம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். யாரும் மந்திரம் வச்சு கொல்ல முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது, எதையுமே செய்ய முடியாது. ஒரு மாமரத்தை கடையில ஒரு மந்திரவாதி கொண்டு வச்சு தகட வச்சு அவ்வளவு மாங்காய் ஒரே நாள்ல அவ்வளவு வைக்க முடியுமா? முடியாது. அப்ப அதையே விளைவிக்க முடியும், ஒன்னு கொண்டுருவான்னா நம்ப முடியுமா? முடியாது. ஐயா பிள்ளை, நீ மந்திரத்தை நம்பாத. மந்திரத்தால் எதையும் சாதிக்க முடியாது. எவனும் மந்திரம் அண்ணா காராட்டி மண்ணை அள்ளிட்டான், அண்ணா மொண்ட கொண்ட முடி அழிட்டு போயிட்டான், அண்ணா துணி எடுத்துட்டு போய் மந்திரம் வச்சு விட்டான், இதே நம்முடைய வேலை. இப்படியே பாதி பணம் மண்ணா போச்சு. எவனும் மந்திரம் செய்ய மாட்டா. அப்படி எங்கேயாவது மந்திரம் இருக்குன்னா என்கிட்ட வர சொல்லு. அந்த மந்திரம் வதையும் நான் பாக்குறேன். கண்டிப்பா பாத்துருவோமே. பாப்பேன். மந்திரமோ நானே மருந்து மொழி மந்திரமோ நானே சூரியனோ நானே மந்திரமும் நானானேன், மருந்து மொழி நானானேன், தந்திரமும் நானானேன், சூரியனும் நானானேன் சொன்ன இறைவன் இன்னைக்கு உலகத்துள்ள இருக்கு. அதனாலே நீங்க மந்திர தந்திரத்தை நினைக்காதீங்க, ஆண்டவனுடைய அற்புதத்தை நினைங்க. அந்த அற்புதம் எல்லாம் இந்த பத்திரிகையில கூட வந்துகிட்டு இருக்கு மாதந்தோறும். இதெல்லாம் வாங்கி படியுங்க, சும்மா வாங்காதீங்க. கையில 10 ரூபாய் கொடுத்து வாங்குங்க. வெறும் 10 ரூபாய் தான், வேற சில்லற ஒண்ணு கிடையாது. நாட்டுக்குள்ள நாராயணன் எடுத்து வைத்த வார்த்தை. அதனாலதான் இந்த கலிக்குள்ளே உறப்பதற்கு முன்பாக 7 அம்மைமார்களை சோதனை செய்தானே, அந்த உறுதியோடு எப்படி சொன்னார் ஐயா?